திருப்பத்தூர் மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் வடமாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தமிழில் எழுதி பேச பயிற்சி அளித்து கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மொழி பிரச்சினையில் குழந்தைகளின் கல்வி பாதித்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் செயல்படும் அந்த அரசு பள்ளியில் படித்து வரும் வடமாநில குழந்தைகளின் கல்வி கற்கும் சூழலை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வடமாநில குழந்தைகளுக்கு அழகு தமிழை ஆவலோடு சொல்லிக் கொடுத்து வரும் அரசு பள்ளி இதுதான். கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கெம்பநாயக்கன் பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது. தொழிற்சாலைகள் நிறைந்த அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற வட மாநிலங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்தோடு தங்கியிருந்து வேலை பார்த்து பணியாற்றி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் குடியேறிய வட மாநிலத்தவர்களின் குழந்தைகள் பலர் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில்தான் படித்து வருகின்றனர். மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்த குழந்தைகளுக்கு தமிழில் கல்வி கற்பதில் தடுமாறுவதை உணர்ந்த பள்ளி ஆசிரியர்கள் மத்திய அரசின் மாற்று பள்ளி மைய திட்டம் மற்றும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் தனி வகுப்பறையை ஏற்படுத்தி தமிழ் மொழி பற்றிய புரிதலை கொண்டு வந்து அதில் எழுத படிக்க பயிற்சி அளித்து பின்னர் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து கல்வி பயில நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அப்படி ஒரு வருடம் தமிழை கற்றுக்கொண்ட வடமாநில குழந்தைகள் முத்து முத்தாக தமிழில் எழுதி மகிழ்வதும் தமிழில் வாசித்து பரவசமடைவதும் கண்கொள்ளா காட்சியாக இருந்து வருகிறது. அப்பள்ளி ஆசிரியை ஒருவர் அழகு தமிழில் திருக்குறளை சொல்லிக் கொடுத்திட அதை வடமாநில குழந்தைகள் கெளிப்பிள்ளை போல அடியொட்டி பாடி மகிழ்கின்றனர். 1ஆம் வகுப்பு படிக்கும் போது தமிழ்நாட்டிற்கு வந்த ஒடிசாவைச் சேர்ந்த இந்த மாணவி தற்போது நன்றாக தமிழில் பேசுவதாகவும் படிப்பதாகவும் அரசு பள்ளியில் நல்ல முறையில் பாடம் சொல்லிக் கொடுப்பதாகவும் பெருமைப்பட கூறுகிறார். எப்படின்னா கவர்மெண்ட்ல நான் நல்லா தமிழ் பழகிக்கிட்டேன். எப்படி ஒடிசா பிள்ளை இருந்தாலுமே நான் இங்கே சின்ன வயசில் வந்து நல்லா பழகிக்கிட்டேன். ஒடிசாவில் தான் நான் பாலவடி படித்து இங்கே இருந்தால் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா தமிழ் பழகிட்டேன். எப்படினாலும் அதை நான் ஒன்றா யூனிஃபார்ம்லேருந்து சத்துணிலேருந்து நல்லா கொடுக்குறாங்க. அதுவும் குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எதானாலுமே அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் கோரக்பூரைச் சேர்ந்த +2 படிக்கும் இந்த மாணவர் அன்னை தமிழில் நன்றாக பேச பழகிவிட்டதாக கூறுகிறார். எழுத்துக்களை எழுதும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இப்போ டீச்சர்ஸ்லாம் பிடிச்சி எனக்கு எழுதி வைப்பாங்க. அப்புறம் நிறைய அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர்த்து கூட பேச பேச அப்படியே லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. அப்புறம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அப்படியே வரும்பொழுது நல்லா ஒரு ஃப்ளூவன்சி அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு வந்துருச்சு. பிழைப்பு தேடி வந்த வட மாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்க மொழி ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து பின்னர் ரெகுலர் படிப்பு படிக்க வைப்பதாக கூறுகிறார் பள்ளி ஆசிரியர் ஆனந்தகுமார். அவங்களுக்கு வந்து இங்கே வேலை மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம பள்ளியில் படிக்கிறதுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அவங்க கிட்டத்தட்ட 10 வருடமாக இந்த அன்னூர் வட்டார சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிறாங்க. கம்நாயக்கமலை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பால்வாடியில் இருந்து இன்னைக்கு +2 வரைக்கும் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைப்பது தமிழர் மட்டுமல்ல, அழகு தமிழும் தான் என்ற வார்த்தைக்கு இலக்கணம் வகுத்திட இந்த மாணவ செல்வங்களின் வாழ்க்கை வழிகாட்டியாக தமிழ் துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் அன்னை தமிழால் வீழ்ந்தவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை.